நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த தமிழ் படத்தை பற்றி முதல்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துருவ நட்சத்திரம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண அந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 24th வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே அருமையான விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அயலான் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம சிவகார்த்திகேயன் டீம். ஸோ வேற லெவலில் இருக்க போகுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியாவாக வரக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிராஃபிக்ஸ் எலமெண்ட் வந்து மக்களை வந்து பெரும் அளவில் கவரும். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் ஒரு 1000 கோடிக்கு ஒரு இது இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சீடு மாற. பட் எது எப்படி இருந்தாலும் கங்குவா அயலான் போன்ற படங்கள் வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். சிவகார்த்திகேயன் பெரிய கால் வச்சுருக்காரு அயலான் படத்தில். கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கோலிவுட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தங்கலானு படம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு படமே பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சியான் விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு படம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் துருவ நட்சத்திரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தங்கலான். ஸோ ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர் தான். ஸோ அதனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சேம் ஸ்டோரி கிளாஷ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். லியோ ரன்னிங் டைம் 2.5 மணி நேரம்.